வணக்க மக்களே, நீங்கள் பார்க்கறது மொக்க கமிட்டி. நான் ஹோஸ் நான் வந்து சேர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இது வரைக்கும் வந்து எல்லா மார்வல் கேரக்டர்ஸையும் எடுத்துட்டு அவங்களோட மொத்த ஸ்டோரி, மொத்த டைம்ல மொத்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்கேன். டைம் வந்து மறக்காம எல்லாரையும் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் வந்து மேலே இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லோக்கி. ஸோ உண்மையில சொல்ல போனால் லோக்கி வந்து எல்லாரோட ஒரு ஃபேவரட் வில்லன் தான் சொல்ல முடியும். வில்லன் சொல்றதை விட எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேரக்டர். என்ன காரணம்னே தெரியாது, ஆனால் லோக்கியை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். God of Mischief. ஸோ அந்த வகையில் ரொம்பவே சார்மிங்காக இருக்க அந்த லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை வந்து தாண்டி வந்திருக்காரு. ஸோ இது வரைக்கும் அவரோட மொத்த ஸ்டோரி லைன் எப்படி இருந்துச்சு, என்னென்ன பண்ணியிருக்காரு, அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிடலாம். லோக்கி லவ் ஃபேசன், எஸ் ஓடின்சன் கிடையாது, லவ் ஃபேசன் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஃபன்ஹேம் அப்படிங்கிற ஒரு ரயில் பார்த்தீங்கன்னா போகிறாரு. அந்த ஜோஃபன்ஹேமில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் ஜேம்ஸ். ஸோ ஃப்ராஸ்ட் ஜேம்ஸ் கிங்காக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா லவ் ஃபேம். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி வந்து ஜோஃபன்ஹேமோட பிரின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். பட் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி வந்து காட் ஆஃப் மிஸ்டேஃப் தான். ஸோ இந்த டைமில் என்ன நடக்குதுன்னா நம்ம லவ் ஃபே வந்து மொத்த யூனிவர்ஸையும் வந்து கேஸ்கெட் ஆஃப் இட்டர்னல் விண்டர் யூஸ் பண்ணி விண்டராக மாற்ற போகிறேன். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் மிட்கார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இயர்த்துக்கு வராரு. ஸோ இயர்த்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் நார்வேல பாதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டராக மாற்றுறாரு. பட் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஓடின் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தடுக்கிறதுக்காக வராரு. நீ போய் கேட்கலாம் இந்த எதுக்கு நம்ம ஓடின் வந்து தடுக்க வரணும்னு சொல்லி கேட்பீங்க. ஓடின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் ஆஃப் நைன் ரம்ஸ். அதான் நைன் ரம்ஸை பாதுகாக்கிற வேலையை யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடின் கிட்ட தான். ஸோ ஓடின் அஃப்கோர்ஸ் இதை வந்து பாதுகாத்து தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மொத்த ஃப்ராஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஜோஃபன்ஹேமுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ்கெட் ஆஃப் இட்டரல் விண்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜோஃபன்ஹேமோட கோர்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக இந்த மாதிரி ஓடின் ட்ரெஷன் ரூமில் பார்த்தீங்கன்னா பதுக்கி வச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அனாதையாக அழுதுட்டு இருந்த ஒரு குழந்தை. ஸோ எந்த பாவம் அறியாத அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு, இவனே வச்சு நல்லவனா வளர்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போகிற முன்னாடி தன்னோட அந்த ஓடின் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி லைட்டாக அந்த ஃப்ராஸ்ட் இன் ஃபார்மில் இருக்க அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபார்ம் இல்லைனா அஸ்கர்டின் ஃபார்ம்க்கு மாற்றுறாரு. மாற்றிட்டு டேரெக்டாக அஸ்கார்டு கொண்டு போயிடாரு. தன்னோட குழந்தையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோக்கியை வளர்க்குறாரு. ஸோ நம்ம ஓடின் தான் அவருக்கு வந்து லோக்கின்னு சொல்லி பேர் வச்சாரு. ஸோ லோக்கியோட ஒரிஜினல் நேம் என்னன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதாவது அவர் ஃப்ராஸ்டின் குழந்தையாக இருக்கும்போது லவ் ஃபி அதாவது அவரோட ஒரிஜினல் அப்பா அவருக்கு ஒரு பேர் வச்சிருப்பார் பார்த்தீங்களா, அந்த பேர் என்னன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கி வந்து ஓடின் கீழே வளர்கிறாரு. அந்த டைமில் தான் நம்ம தோறும் வந்து பார்த்தீங்கன்னா பிறகுறாங்க. ஸோ யார் மொதல் பிறந்தாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் கிளியராக சொல்லப்படலை. பட் காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தோர் தான் வந்து இந்த மாதிரி லோக்கியோட அண்ணன் சொல்லி நேரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அப்படியே வச்சுக்கலாம், தோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கியோட அண்ணன். அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருமே ட்வின்ஸ் சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே ஒரே டைமில் தான் பிறந்திருப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் வளர்கிறாங்க. நம்ம ஓடின் வந்து நம்ம தோர் மேலே ஒரு படி அதிகமாகவே பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா தோர் வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் ரொம்பவே துரு துருன்னு இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். பட் இந்த பக்கம் நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா செல்லம் தான். ஸோ ஃப்ரிகா மடியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வளர்கிறாரு. ஸோ ஃப்ரிகாவுக்கு தெரிஞ்ச அந்த சின்ன சின்ன மேஜிக்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கிக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. லோக்கி வந்து அதை டக்கு டக்குன்னு கற்றுக்கிட்டு அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி தன்னோட அப்பாவையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து லவ் பண்ண வைக்கலாம். ஸோ ஓடின் வந்து தன் பக்கம் திருப்பலாம் யோசிச்சு ஏகப்பட்ட வித்தைகள் காமிக்கிறாரு. பட் ஸ்டில் தோர் இஸ் ஷைனிங். ஸோ இதனால் நம்ம லோக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோர் மேலே லைட்டாக ஒரு வெறுப்பு வருது. இது வந்து சிப்ளிங் ரைவல்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிளாக பாகுபலி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி வளர வளர நம்ம ஓடினுக்கு தோர் மேலே நம்பிக்கை அதிகமாகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் நம்ம தோரை வந்து பார்த்தீங்கன்னா கிங்கவும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம லோக்கிக்கு வந்து அந்த வெறுப்புங்கிறது வந்து பொறாமையாக மாறுது. இப்போ நம்ம லோக்கிக்கு வந்து தேவைப்படுறது அந்த சிம்மாசனம் கிடையாது, தான் வந்து தோரோட ஒரு படி மேலே அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக எந்த எக்ஸ்டெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவார். ஒரு கட்டத்தில் நம்ம தோரோட அந்த கிங் கார்னேஷன் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ட்ரிக் பண்ணி இந்த மாதிரி ஜோஃபன்ஹேம் மேலே ஒரு வார் அதாவது ஒரு போரை தொடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பிளான் போடுறாரு. அது வந்து பேக் ஃபயர் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஓடின் வந்து தோரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பேனிஷ் பண்ணிடுறாரு. நம்ம லோக்கியோட பிளான் தான் அது மொத்தமும். ஸோ லோக்கி வந்து இந்த டைம் அதுக்கு பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக நம்ம ஓடின் ஃபோர்ஸ் காலி ஆகிற டைம். ஸோ ஓடின் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஓடின் ஸ்லீப்புக்கு வந்து போயாகணும், தன்னோட ஓடின் ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போது அந்த சிம்மாசனத்தில் உட்காரத்துக்கு யாருமே கிடையாது. அஸ்கர் ரூல் பண்ணுற டெம்பரரியாக ஒரு கிங் தேவைப்படுது. ஸோ ஃப்ரீயாக நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா லோக்கியை நீ வந்து கிங்கை கொஞ்ச நேரம் இரு அப்படி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் இது வந்து டெம்பரரி, இதை நான் எப்படி பெர்மனெண்ட்டாக மாற்ற போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோசிக்கிறாரு. அப்போ தான் நம்ம லோக்கியோட மூளை வந்து குறுக்குத்தனமாக வேலை செய்யுது. ஸோ தன்னோட அப்பா அதாவது ஒரிஜினல் அப்பா லவ் ஃபியை வச்சு அந்த மாதிரி ஓடின கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை பெத்த பசரோட வளர்த்த பசங்க அதிகம் நினச்சாரோ என்னமோ இது மாதிரி லவ் ஃபியை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிகா முன்னாடி வந்து கொலை பண்ணுறாரு. ஸோ ஃப்ரிகா வந்து நீ இனிமேல் கிங்காரு அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோர் வந்து தான் வந்து வர்த்தி அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணி டைரெக்டாக அஸ்கார்டுக்கு வந்துடுறாரு. அஸ்கார்டுக்கு வந்தால் நம்ம தோரை வந்து பார்த்தீங்கன்னா லோக்கிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. எவ்வளோ தூரம் அடித்தாலும் நீ வந்து என்கிட்ட திரும்பி வந்துட்டே இருக்கேன், என்னை தனியாகவே நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது. இந்த சண்டை நடக்கிற டைம்லேயே நம்ம ஓடின் ஃபோர்ஸும் அங்கே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடுச்சு. ஓடின்னு பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டாரு.
தோர் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ என்ன பண்ணுறாருனா, பைஃப்ராஸ்ட் இருக்கனால நீ வந்து 9 MC வந்து ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த பைஃப்ராஸ்ட் இல்லைனா நீ எங்கேயுமே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பைஃப்ராஸ்ட் அடித்து நொறுக்கிறாரு. அந்த பைஃப்ராஸ்ட் கீழே விழ விழ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் ஹோலை வந்து கிரியேட் பண்ணுது. வார்ம் ஹோல் தான், பிளாக் ஹோல் கிடையாது. ஸோ அந்த பைஃப்ராஸ்ட்லேருந்து தட்டு தடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி வந்து கீழே விழுறாரு. அவரை தடுக்கிறதுக்காக நம்ம தோரும் ஓடினும் ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் என்னை காப்பாற்றணுவான், இவன் காப்பாற்றி நான் உயிரோட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நினச்சாரு என்னமோ, அந்த மாதிரி கையை விட்டுட்டு கீழே விழுந்துடுறாரு. டேரெக்டாக அந்த வார்ம் ஹோல் உள்ளே பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாரு. விழுந்த அவர் டேரெக்டாக நம்ம அதரை போய் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதர் யாரும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சிட்டாரி ஆர்மியோட லீடர். ஸோ இந்த டைம் வந்து நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா தான் மைண்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. நான் தோரை வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த விஷயத்த அழகாக நம்ம தானஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாரு. நான் உனக்கு தோரை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதே சமயம் நீ எர்த்து அதாவது மிட்கார்டுக்கு போய் எனக்கு அந்த டெஸ்ட் எரெக்டை எடுத்துட்டு வான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டாரி அம்மையை யூஸ் பண்ணி மிட்கார்டையை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோரோட அந்த பகுதி அதாவது அவர் பாதுகாக்கணும்னு சொல்கிற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிட்கார்ட் தான். அது மட்டும் இல்லாமல் தோருக்கு ரொம்ப பிடிச்ச ரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மிட்கார்ட் தான். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சிட்டாரி அம்மையை ஏவி விட்டு மொத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அவன் சும்மா இல்லாமல் சும்மா எல்லாரும் அடிச்சு நொறுக்கி தெரிக்க விட்றாங்க. அதே மாதிரி டெஸ்ராக்டையும் பார்த்தீங்கன்னா ஷீல்டோட கண்ட்ரோல் கீழே வந்துடுது. பட் ஸ்டில் அது வந்து இடத்துல இருந்தால் பாதுகாப்பாக இருக்காது. ஸோ அதனால் நான் லோக்கியும் டெஸ்ராக்டையும் இங்கேருந்து டேரெக்டாக அஸ்கார்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தோர் வந்து முடிவு பண்ணி ரெண்டு பேரையும் இந்த மாதிரி அஸ்கார்டு கூப்பிட்டு போகிறாங்க. பட் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம லோக்கியோட வாயை வந்து கட்டி போட்டுருப்பாங்க. பிகாஸ் அவர் வாய் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேஜிக் வந்து கேஸ் பண்ணுவார். ஸோ அவர் வாயில் ஏதாவது பேச ஆரம்பிச்சார்னா வேற ஒரு உருவத்துக்கு மாதிரி அவர் வந்து எஸ்கே பார்த்துக்காங்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம லோக்கியோட வாயை வந்து கட்டி போட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ லோக்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்கார்டு கூட்டி போய் நம்ம ஓடின் முன்னே நிற்க வைக்கிறாங்க. நம்ம ஓடின் வந்து அவன் செஞ்ச தப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ஞ்சு இனிமேல் நீ சாகிற வரைக்கும் அஸ்கார்டியனோட டஞ்சன்லேயே கெட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் எழுதிடுறாரு. அதே மாதிரி நம்ம லோக்கியை கூட்டி போய் இந்த மாதிரி அஸ்கார்டியனோட டஞ்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு வைக்கிறாங்க. ஸோ அந்த டைம் தான் மிகப்பெரிய அந்த குற்றம் பண்ணுறவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வைப்பாங்க. ஸோ இந்த டைமில் தான் டார்க் எல்ஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 MC ஒன்றா சேர வரப்போது மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக மாற்ற போகிறோம் சொல்லி வந்து கிளம்புறாங்க. எங்கேருந்துடா இப்படி வரீங்கன்னு சொல்லி நம்ம தோர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளே டார்க் எல்ஃப்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்கார்டுக்குள்ளே வந்து போந்துடுறாங்க. போடுறது மட்டும் இல்லாமல் ஃப்ரிகா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடுறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா சம்ம மன உளைச்சல் வந்து உள்ளாக்கப்படுறாரு. தனக்கு இருந்த ஒரே சொந்தம், தான் வந்து ரொம்ப அதிகமாக நேசிச்சு இந்த உலகத்தில் அதிகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அம்மா ஃப்ரிகாவை தான். இதுக்கு மேலே இழக்க ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்கு மேலே என்னோட பொறாமையை நான் வந்து கைவிட வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு வந்து வருது. ஸோ அதனால் தோரோட ஹெல்ப்போட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் எல்ஸ் டிஃபீட் பண்ணுறதுக்காக அவங்களோட ரன்ஸ் கேம்ப் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ லூயிஸ் லேன் உடம்புலேருந்து அந்த ரியாலிட்டி சொன்ன எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க ஒரு மிகப்பெரிய ஃபைட்டாக நடக்குது. ஸோ அந்த இடத்துல நடந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்ஸ் கையால் குத்தப்பட்டு சாவடிக்கப்படுறாரு நம்ம லோக்கி. தோர் வந்து தன் கண் முன்னாடியே தன் தம்பி வந்து எழுந்துட்டார் அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை வந்து காப்பாற்றி ஆகணுமே, அதனால் போய் அப்படியே டேரெக்டாக நம்ம மிட்கார்ட் அதாவது எர்த்தில் டார்க் எல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம மேலிக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணிடுறாரு. ஸோ டிஃபிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ஓடின் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஸோ ஓடின் முன்னாடி வந்து நின்று இப்போ வரைக்கும் நான் கிங் ஆகிறதுக்கான எந்த ஒரு தகுதியுமே எனக்கு கிடையாது, நான் 9 MC சுற்றி வந்து பாதுகாக்கிறேன், பட் இப்போ நான் கிங்காக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக கிளம்பி நம்ம லூயிஸ் லேன் அதாவது எர்த்லேயே அவெஞ்சர்ஸ் கூட சில மிஷன்ஸை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காரு. அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது உண்மையிலேயே நம்ம லோக்கி வந்து சாவலை சாகிற மாதிரி நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஓடினோட மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஸ் அதாவது தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி லைட்டாக ஓடினோட மைண்டை பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணி எர்த்தில் இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோம் அதாவது முதியோர் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்டுட்டு மொத்த அஸ்கார்டையும் ஓடின் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஓடின் இருக்க டைமில் 9 MC வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாரு. பட் இதுவரும் பார்த்தீங்கன்னா லோக்கி வந்து பாதுகாக்கலை, ஜாலியாக அந்த ஒரு ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. ஸோ 9 MC வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கலவரத்தில் தான் இருக்குது, ஏன்னா அதை பாதுகாக்கிற வேலையை நம்ம லோக்கி வந்து பண்ணலை. ஸோ இந்த விஷயம் அதாவது 9 MC பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலவரத்தில் இருக்கிறத பார்த்து நம்ம தோர் வந்து டேரெக்டாக சட்டரை போட்டு தள்ளிட்டு இந்த மாதிரி அஸ்கார்டுக்கு வராரு. வந்துட்டு அப்புறம் அவர் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இந்த பைபிள் நம்ம லோக்கி தான், ஓடின் மாதிரி வேஷம் போட்டு நம்மளை ஏமாத்துறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓடின் எங்கே இருக்காரு அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு டேரெக்டாக ஓடினை மீட் பண்ண வராங்க. பட் அதை வர டைமில் நம்ம ஓடின் பார்த்தீங்கன்னா இறக்குற டைம் மொத்த அஸ்கார்டையும் நம்ம தோற்கையில் ஒப்படைச்சிட்டு அவர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வல்ஹாலா போய் சேர்ந்துடுறாரு. அந்த டைமில் தான் கரெக்டாக நம்ம ஓடின் லோக்கியோட அக்காவான ஹெலா வராங்க. ஓடினே போயிட்டா இனிமேல் என்ன தடுக்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலா வந்து தோரியும் லோக்கியும் செம்ம பொல பொலன்னு பொழகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பைஃப்ராஸ்ட் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிற அதே டைம் பைஃப்ராஸ்ட்லேருந்து அவங்க வெளியில் தள்ளி விட்டுட்டு டேரெக்ட்
டைரக்டா அஸ்கருக்கு போயிடுறாங்க. பைஃப்ராஸ்ட் வெளில தள்ளி விட்டப்பட்ட நம்ம லோக்கி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த மாதிரி சக்கார்ல போய் லேண்ட் ஆகுறாரு. சோ லேண்ட் ஆன உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்கால இருக்க அந்த டேஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்குது. சோ என்ன பண்றாருன்னா லைட்டா அந்த கிராண்ட் மாஸ்டர் மைண்ட் வந்து ட்ரிக் பண்ணி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படி பாத்தீங்கன்னா அந்த கிராண்ட் மாஸ்டரோட ஃப்ரெண்டாவே வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டாரு. இந்த இடத்துல நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் கிராண்ட் மாஸ்டரே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ட்ரிக் பண்ணியிருக்காரு. காட் ஆஃப் மிஸ்டேஃப் தான் நம்ம லோக்கி. சோ அந்த இடத்துல சக்கார்லயே வந்து செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறாரோ என்னமோ, பட் கரெக்டா நம்ம தோர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடுறாங்க. ஹல்கும் அந்த இடத்துல வந்து வந்துடுறாரு. சோ தோர் வந்துட்டு அப்புறம் தான் வந்து தெரிய வருது இந்த மாதிரி ராக்னரோக் அது வந்து நடக்க போகுதுங்கிற விஷயம். சரி இங்க இருந்தா நம்ம வந்து கொண்டுடுவாங்க. சோ அதனால இங்க இருந்து எஸ்கேப் ஆகி நம்ம அஸ்கர்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், இந்த ரிவெஞ்சர்ஸ் டீம்ல ஒன்னா சேர்ந்துடலாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து முடிவு பண்றாரு. சோ அஸ்கர்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிராண்ட் மாஸ்டர் கிட்ட இருக்க அந்த லைஃப் போட் ஷிப்பை திருடி இந்த மாதிரி கோர்க் அண்ட் மீக் ரெண்டு பேரும் ஹெல்ப்போட டைரக்டா அஸ்கர்டுக்கு வராரு. அஸ்கர்டுக்கு வந்து நான் ஹெலா வைத்து நடக்கிற அந்த போர்ல பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாரு. சோ அப்பதான் நம்ம தோர் வந்து சொல்றாரு இந்த ராக்னரோக் நடந்தாகணும், நீ போய் அந்த இட்டர்னல் ஃபயரை யூஸ் பண்ணி சட்டர் உயிரோட கொண்டு வா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க நம்ம லோக்கியை வந்து ஓடின் ட்ரெஷர் ரூமுக்கு வந்து அனுப்புறாரு. நம்ம லோக்கி தோர் சொன்ன விஷயத்தை மூடிக்கிட்டு செய்யாம அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்டராக்ட் ஆட்டியை போட்டுட்டு சட்டரையும் பாத்தீங்கன்னா எழுதி போட்டுட்டு வந்துடுறாங்க. சோ அஸ்கர்டு மொத்தமாக அழிஞ்சிச்சு, அதோட நம்ம ஹெல்லா வளைஞ்சிட்டாங்க. சார் வேற வழி இல்லாம இந்த மாதிரி மொத்த பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இடத்துல வந்து செட்டப் பண்ணிடலாம் சொல்லி அங்கிருந்து கிளம்பி டேரக்டா எர்த்து வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த டைம்ல நம்ம லோக்கி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டோன் இருக்கு. நம்ம தானோஸ்ல எல்லா ஸ்டோனையும் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கியை அட்ராக்ட் பண்ணி வராரு. ஸோ லோக்கியா ஆல்ரெடி இந்த மாதிரி எடுத்து கிளம்பி டெஸ்ட்ராக்ட் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாரு. பட் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செய்யலாம், அந்த ஒரு காண்டு வேறு தனியாக இருக்கு. இப்போ அந்த டெஸ்ட்ராக்டை கொடுக்க சொன்னால் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல வராரு. ஸோ இந்த காண்டு ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து இனிமேல் ஒன்று வந்து உயிரோட வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட கழுத்தை பிடிச்சி தூக்கி நசுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுறாரு. பட் அவர் வந்து பிறக்கும் போது லவ் ஃபேஸனாக இருந்தாலும் இறக்கும்போது ஓடின் சன்னா தான் பார்த்தீங்கன்னா இறக்குறாரு. அதுவும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக இறக்குறாரு. நம்ம தோர் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறாரு. ரொம்பவே மன கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வில்லன் நம்ம கண்முன்னே சாகும்போது எல்லாருமே சந்தோஷம் தான் படுவாங்க. நான் தியேட்டரில் கவனித்தேன், லோக்கி சாகும்போது எல்லாருமே செம்மையாக வருத்தப்பட்டாங்க. ஏன்னா லோக்கி வந்து யாருமே பார்த்தீங்கன்னா வில்லனாக பார்க்கல, நம்ம வீட்டில் இருக்க அந்த குறும்புத்தனம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க ஒரு குழந்தைய தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறும்புத்தனம் செஞ்சு வெறுப்பேற்றிட்டு இருந்தாலும் அவன் இல்லைன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி தான் லோக்கியும். ஸோ லோக்கி வந்து இறந்தது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அவர் வந்து இந்த மாதிரி இறந்த மாதிரி நடிக்கிறாரு, தோர் டாக் வேலையில் இறந்தார் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த இடத்துல நடிக்கிறான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாக இல்லையான்னு எனக்கு கிளியராக தெரியல. பட் இதோட நம்ம லோக்கியோட நடிப்பு பார்த்தீங்கன்னா முடிய போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் டிஸ்னி ப்ளஸில் நம்ம லோக்கிக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இயர் டூவில் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது இது வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட் வார்க்கு அப்புறம் நடக்க போகிற ஸ்டோரி கிடையாது. நம்ம லோக்கி வந்து குழந்தையாக இருந்து தோர் நடந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அவரோட அந்த 1500 வருஷங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் மிஸ்டிஃபாக இருந்திருக்காரு. ஸோ அந்த 1500 வருஷங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்னி ப்ளஸ் சீரிஸ் வந்து சொல்ல போகிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக லோக்கி வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் கேரக்டர் தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லோக்கி இந்த படங்களில் வந்ததுல எந்த மொமெண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, என்ன விஷயம் லோக்கி கிட்ட உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்து எந்த கேரக்டர் பற்றி பண்ணணும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நல்லா ராசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.